Hi friends, welcome to Mitran Craft and Embroidery Work Channel. Kumanal actually cutting video portal in your cutting video that I took him. Starting Lundi, Mudi the Vericamo, Indian skip a nama video portrake, Purmia Paranga, Purchata, subscribe Pananga, like Pananga, share Pananga. Niki blouse cutting the Alavu blouse, which every cut panlam, different than a video portrake. First. கீழ ஒரு 1 இன்ச் போல நம்ம கீழ மடிச்சி தைப்போம் இல்லையா அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் ஒருத்தர் சில சின்னதா கேட்பாங்க ஒருத்தர் பெருசா கேட்பாங்க நான் வந்து காமனா 1 இன்ச் வைப்பேன் இல்லையா அவங்க அளவுக்கு கொடுத்த ப்лауஸ்ல எவ்வளவு இருக்கோ பார்த்து அதுக்கேத்த மாதிரி வைப்பேன் நான் கீழ 1 இன்ச்க்கு நான் கோடு போட்டேன் இது பாத்தீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்лауஸ் தான் 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கீழ இங்க மார்க் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சி தைச்சிரோம் இப்போ அடுத்த பாயிண்ட் இங்க முதுகோட அவங்களோட அளவு இந்த அளவு எப்படி பார்க்கணும்னா அளவு ப்лауஸ் முதுகு பக்கம் ரெண்டு தையல் இருக்கும் அதாவது फ्रंट இல்லாம முதுகு வரைக்கும் இந்த ரெண்டு டாட்க்கு அப்புறம் இருக்கிற இந்த ரெண்டு தையல் இப்படி ஒண்ணா வெச்சி புடிச்சுக்கலாம் புடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வரும் கரெக்ட்டா இந்த தையல் ரெண்டு தையலும் சேர்ந்து இந்த ரெண்டு டாட் அதுக்கு அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் இதனோட அளவே நான் இங்க வைக்கிறேன் இங்க கீழ இந்த மார்க்கிங்ல இருந்து கீழ இந்த மார்க்கிங் இப்ப நம்ம போட்டுறோம்ல அந்த மார்க்கிங் இந்த மார்க்கிங்ல இருந்து இது வெச்சேன் பார்த்தோம்னா எங்க முடிதோ அங்க ஒரு மார்க் சாக் தேடறோம் இங்க இருந்து எங்க முடிதோ இந்த மார்க் இங்க இங்க முடிது இங்க மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இந்த டாட் புடிப்போம் இல்லையா இந்த டாட்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச்க்கு தையல் போட்டுட்டேன் அடுத்து ப்лауஸ் ரெண்டா மடிச்சி முதுகு பக்கம் வரைக்கும் அதனோட முதுகு அகலம் எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு மார்க் அங்க இருந்து இந்த டாட் புடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் அடுத்து இந்த கீழ இந்த கிளாத் எவ்வளவு வேணும் அப்ப அதே கோடு போட்ட இடத்துல இந்த ப்лауஸ் வெச்சி மேலே எங்க இருக்கோ அதல ஒரு மார்க் பண்றேன் கரெகட்டான மார்க் பண்றேன் அடுத்து இப்ப நமக்கு வந்து லைனிங் ப்лауஸ் கொடுத்திருந்தாங்கனா இதே மார்க் எடுத்துக்கலாம் ஆனா நமக்கு சாதா ப்лауஸ் கொடுத்திருக்காங்க இப்ப சாதா ப்лауஸ்னா இது எடுத்துறலாம் மேலே சாதா ப்лауஸ்னா இதில இருந்து 1/2 இன்ச்க்கு மேலே நான் ஒரு மார்க் பண்றேன் அடுத்து ப்лауஸோட உயரம் அப்படியே ফুল ப்лауஸ் போட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி பிட்டு பிட்டாவும் எடுக்கலாம் இப்ப நான் வந்து இது கொஞ்சம் ஈஸியா தான் புரியும் ஒண்ணும் கஷ்டம் இருக்காது ப்лауஸோட உயரத்துக்கு ப்лауஸ் இந்த மாதிரி மடிச்சி நம்ம எங்க கீழ மடிப்புக்கு தையல் போட்டுறோமோ அதல இருந்து வெச்சி மேலே ஷோல்டர் அளவு எங்க முடியதோ அதல ஒரு மார்க் அதல இருந்து 1/2 இன்ச் தையல் கொடுப்பாங்க இப்போ ஷோல்டர் அளவு முடிற இடத்துக்கு நம்ம தையல் மார்க் பண்ணிருக்கோம்ல அங்க வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ப்лауஸ்க்கு தேவையான ফুল உயரத்தோட கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ப்лауஸை நல்லா மடிச்சுப்போம் ப்лауஸ் வந்து சுருக்கலாம் இல்லாம எடுத்துக்கோங்க மடிக்கும் போது கரெக்ட்டா மடிச்சி அதுக்கு தேவையான அளவுல இருந்தா கரெக்ட்டா இருக்கும் இப்போ நான் எப்படி மடிச்சி எடுத்துக்கறேனா இந்த இங்க இருக்கிற பாயிண்டோ இங்க இருக்கிற அதாவது फ्रंट போக பேக் கரெக்ட்டா அப்படியே மடிச்சுக்கறேன் அடுத்து இந்த ப்лауஸ் பாத்தீங்கனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது பாத்தீங்கனா எனக்கு அளவுக்கு வந்ததுதான் ரெடிமேட் ப்лауஸ் இது அந்த ரெடிமேட் ப்лауஸ் வாங்கி அவங்களுக்கு வந்து கை சின்னது ஆனா அக்குள் சுற்ற அளவு பெருசா இருக்கு அதனால கிராஸா தையல் போட்டுருக்காங்க நம்ம போடும்போது அப்படி தான் வருது இந்த மாதிரி மடிச்சி எடுத்துக்கலாம் ப்лауஸ் உங்களுக்கு பார்த்தாலே இந்த தெரியும் இந்த இடம் இப்படி வரது இந்த மாதிரி நான் கரெக்ட்டா மடிச்சி எடுத்துக்கேன் மடிச்சி எடுத்ததே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலயே போடுறோம் கீழ கோடு கழுத்தளவு மேலே फ्रंट இப்படி போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ண போறேன் இது கரெக்ட்டா இப்படி பண்ணிட்டு இப்போ கழுத்தோட அகலம் பார்க்கலாம் இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாப்போம் கரெக்ட்டா இந்த ஒரு கையை வச்சி இது எப்படி மேலே இப்படி இழுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ஷேப் தெரியும் இப்போ இந்த இடத்துல இருக்கு
அங்கே ஒரு மார்க்கு. இங்கேருந்து இந்த கை ஜாயினிங் கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த கை ஜாயினிங் இங்கே இருக்குது, இதுக்கு ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க், அந்த கால் இன்ச்சு நம்ம கை பிடிக்கிறது. இன்னும் ஒரே மார்க் தான் இதில் இந்த அக்கல் பக்கம். இப்போ இந்த மேல் ஒன்று எடுத்துடுறேன், ஓட்டு கிளாத் வரைக்கும் போட்டு காமிக்கிறேன். இங்கே அக்கல் பக்கம் பாருங்கள், கரெக்டாக இந்த மார்க் பண்ண இடத்துல இங்கே இருக்குது, இதுவும் கரெக்டாக இங்கே இருக்குது. அப்போது எங்கே வருது, இந்த இடத்துல வருது, இதுக்கு கால் இன்ச்சு மேலே தையலுக்கு இங்கே, அவ்வளோதான். இப்போது பேக்கோட மார்க்கிங் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. ஸ்டார்டிங் பழகிறவங்க இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எனக்கு ப்ளவுஸ் வந்து எங்கேயும் லூஸ் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றவங்க அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பண்ண எல்லாமே ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டோம். இதில் இந்த இடம் இது ரெட்டி அளவு. இப்போ தையலுக்கு நமக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணுறேன், தையலுக்கு 2 இன்ச்சு விடுறேன், 2 சைடும் கீழேவும் மேலேயும் 2 இன்ச்சு எங்கேயும் அங்கே மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போடும்போது கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் தையல் போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ எடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் அளக்கணுன்றது கிடையாது, கரெக்டாக அந்த 2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டோம்னா நமக்கு சரியாக போயிடும். இப்போது அடுத்து இன்னும் 2 வளைவு வேலை தான் இருக்குது. இதில் கழுத்தோட வளைவு, ஹாம்போல் வளைவு. இந்த ஹாம்போல் வளைவுக்கு நான் 1.2 எடுத்துக்கிறேன், அதாவது 1/2 அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், 1/2 அளவு எடுத்துக்கிறேன். கழுத்துக்கு 1 எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த கழுத்து பாருங்கள், இப்படியே வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் நான் வளைவு கொடுத்துட்டேன், அவ்வளோதான் கழுத்து வேலை முடிஞ்சிச்சு. ஹாம்போலுக்கு இங்கே எங்கே வளைக்கலாம் அப்படின்னா, இந்த ஹாம்போலோட அளவு ரெட்டி அளவு இங்கே தான் இருக்குது, இது மேலே ஷோல்டர் பிடிக்கும். அந்த ரெட்டி அளவுலேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்ப்போம். நமக்கு 6 இருக்குது, அதில் பாதி 3. இந்த 3 இன்ச்சு போல் ஸ்டார்ட் பண்ணி இந்த வளைவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படி ஜாயின் பண்ணிடுறோம், அவ்வளோதான் இந்த வளைவு முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ப்ளவுஸை அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். பேக் பீஸ் ரெடி. இங்கே டாட் பிடிக்கிறது எப்படி பிடிப்போம்னா, இங்கே சென்டராக இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சு இங்கே இருக்குது, 4 இன்ச்சு உயரம், 5 இங்கே இது டாட் பிடிச்சா 5 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சுக்கு இங்கே விட்டதை இந்த 1/2 இன்ச்சு இங்கே டாட் பிடிச்சா நமக்கு கரெக்டாக இந்த அளவில் ப்ளவுஸ் வந்துடும் பேக், அவ்வளோதான். இதை இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோ சரியாக தெரியுதான்னு தெரியல, நான் பாட்டு எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இதே லைனிங் க்ளவுஸ்னால் நான் இந்த கழுத்து பீஸ் வெட்டவே மாட்டேன், அப்படியே தான் கட் பண்ணுவேன். இது நார்மல்ன்றதுனால கழுத்து பீஸ் வச்சேன், அவ்வளோதான். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இதே பேக்கு அப்படியே போட்டு நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இப்படி இந்த மாதிரி போட்டு ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு அந்த வளைவெல்லாம் கரெக்டாக எங்கேயும் எக்ஸ்ட்ராலாம் துணி போகாத மாதிரி வைக்கிறோம், கரெக்டாக இருக்கா? இதில் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஏன் இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரானா, இங்கே டாட் பிடிப்போம், அந்த டாட்டுக்காக இங்கே நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், அவ்வளோதான். அப்படியே இதை போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுவோம், அவ்வளோதான் வரைஞ்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதோட இதுக்கு வேலை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம வரைஞ்சது கீழே இருக்குது, அதை அப்படியே கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக நான் கோடு போட்டு வச்சுருக்கேன்,
அதே மாதிரி இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு போல் இதுலேருந்து இங்கே கிராஸாக இப்படி வரணும். இப்போ கீழே கொஞ்சம் லைட்டாக அந்த ஆஃப் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போது இதில் இன்னும் ரெண்டு மார்க் பண்ண போகிறோம், கழுத்தோட இறக்கம் இந்த சென்டர் டாட், அடுத்து இந்த டாட்லாம் பிடிக்கிறது. இப்போ பார்ப்போம் கழுத்தோட இறக்கம். கழுத்தோட இறக்கிறதுக்கு நான் ப்ளவுஸ் எடுத்துருக்கேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஒரு பக்கம் இந்த ஷோல்டர் அளவு எங்கேயோ அந்த அளவில் நம்ம வச்சு இப்படி வச்சோம்னா நமக்கு எங்கே அந்த வளைவு போயிட்டு முடியுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எங்கே முடியுதுன்ட்டோ அதில் ஒரு மார்க், இந்த மார்க்லே அப்படியே கொடு வச்சு இந்த பட்டி இருக்குல்ல, இந்த பட்டி எங்கே முடியுதோ அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு கீழே, முக்கால் இன்ச்சு. ஏன்னா இந்த சென்டர் டாட்டும் இந்த பட்டியும் ஜாயின் பண்ணுறோம், அதுக்காக இந்த முக்கால் இன்ச்சு நான் கீழே வச்சுருக்கேன். அடுத்து பாயிண்ட்டு இந்த ஹாம்போல், இந்த சைடு இந்த ஹாம்போல் கரெக்டாக ஒரு இந்த ஏற்கனவே நம்ம போட்ட அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இப்படி வச்சோம்னா இங்கே எங்கே பட்டி முடியுதோ அதில் ஒரு கால் இன்ச்சு கீழே, அவ்வளோதான். அடுத்து உள்பக்கம் எடுக்கிறோம். இப்படி உள்பக்கம் இந்த டாட் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டரில் ஒரு இன்ச்சு தள்ளி இது இப்படி ப்ளவுஸ் எப்படி நம்ம ரெடி அளவில் கரெக்டாக வச்சோம்னா நமக்கு டாட்டு கீழே எங்கே முடியுதோ இந்த துணி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க். இந்த மார்க் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளிடுறோம்னா ஒரு 4 இன்ச்சு தள்ளிடலாம். நான் செக் பண்ணுறேன் 4 இன்ச் கரெக்டாக தள்ளியிருக்குதான்னு பார்க்க. இப்போ எனக்கு 4 இன்ச் இங்கே வருது, நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணாங்க, அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது. அப்புறம் கழுத்து, கழுத்து வந்து இங்கே தான். இப்போ மேல் கூட இங்கே இருக்குது, இதில் ஜாயின் பண்ணி பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இதுக்கு வளைவு, இவங்க நல்லா இறக்கமாக போடுறாங்க, அதனால் நான் நல்லா இறக்கி வளைவு போட்டேன். இப்போது இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், சென்டர் இங்கே ஒரு டாட், 3 டாட், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாம். எப்பயுமே துணி அதே இடத்துல இருக்கும், நம்ம கை தான் வளைஞ்சு வளைஞ்சு கட் பண்ணும். இப்போ பேக் கட் பண்ணோம், ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பட்டியும் கையும் இருக்குது. இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்துடலாம், பேக்கு ஃப்ரண்ட்டு எடுத்தாச்சு. பட்டி பார்த்திங்கன்னா இதில் கட் பண்ணுறோம், இந்த பீஸில், இந்த பீஸில் நான் இதை எவ்வளோ அளவு நமக்கு கம்மியாக இருக்குது பட்டி, இந்த கிளாத்தெல்லாம் நம்ம கரெக்டாக சரி பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் எனக்கு மார்க்கிங் தையலுக்கு, அவ்வளோதான். இப்போது நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட ஒரு பக்கம் ஹூக் பக்கம் எடுத்துருக்கேன். ஹூக் பக்கம் இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால் எங்கே துணி இருக்கோ அப்போ கரெக்டாக அந்த அளவில் வச்சு எங்கே முடியுதோ அது 4 இன்ச்சு மேலே. அதே மாதிரி இங்கே உள் தையலோடு சேர்த்து தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுலேருந்து 2 இன்ச்சுனா இப்போ இந்த அளவுக்கு வரும், 2 இன்ச்சு தானே எடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. அப்போது இது எங்கே முடியுதோ அதுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வரும்போது இப்படி லைட்டாக ஒரு கட்டு, அவ்வளோதான். பட்டி பட்டி ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு.
இப்போ அடுத்து இன்னும் கை மட்டும். இந்த கிளாத்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ப்ளவுஸுமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற வரைக்கும் கிளாத் தூக்கி போடக்கூடாது. நான் அப்படி தான், எதனா மிஸ்டேக்கோ இல்லை எப்படி பார்த்து தான் தைப்போம், இருந்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தாலும் அதை மறுபடியும் நம்ம சரி பண்ணி கொடுப்போத்துக்கு. இப்போ கைக்கு இந்த பக்கம் மீதி இருக்கிற துணியை எடுத்து நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கைக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட்டு தான் வரும், கீழே மடித்து தைக்கிறதுக்காக இங்கே பிசுறு வேறு இருக்குது, அதை ஒரு மடிவு மடித்து அதுக்கப்புறம் ஹேமிங் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு போல் நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கை எடுத்துக்கலாம். எப்பவுமே கை கொக்கி பக்கம் இருக்கிற கையில் நம்ம மார்க் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு கையோட ஒரு கை பெருசாக இருக்கும், அதனால் கொக்கி பக்கம் இருக்கிற கை மார்க் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். தையல் போடும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு நான் கையோட கரெக்ட் பாயிண்டில் வச்சு சுற்றளவு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கையோட உயரம் எங்கே எங்கே இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே அக்குள் பக்கம், அக்குள் பக்கத்துக்கு பாருங்கள் துணியே கிடையாது அந்த அளவில் இருக்குது. சரி ஓகே, 1/4 இன்ச்சில் மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இங்கே எப்பவுமே ஒரு 1.5-2 இன்ச்களுக்கு மேலே தையல் போட்டுட்டு, தையல் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி வளைச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த இதுவில் கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து நம்ம ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் சென்ட்ரு பார்ட்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு ஜாயிண்ட் போடணும், கையோடு அந்த ஜாயிண்ட்டையும் கட் பண்ணிடலாம். அப்படி வைக்கிறேன், இந்த அளவுக்கு கரெக்டாக அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஏன் அதையே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 4 பீஸ் தேவை, அந்த 4 பீஸ் கரெக்டாக இதில் வந்துடும். இது 2 இருக்கிறது கட் பண்ணிட்டா நமக்கு இப்படி வைக்கும்போது வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இப்போ கை கட் பண்ணியாச்சு. பட்டி ஃப்ரண்ட்டு இது பேக் பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் கைக்கு ஜாயிண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ணணும், அந்த ஹூக் பட்டி லூப் பட்டி கிளாத்தும் கழுத்துக்கு கொடுக்குற ஹெமிங்னும் கட் பண்ணணும். இப்போ மீதி நமக்கு இவ்வளோ தான் இருக்குது துணி, இதை வச்சு தான் நம்ம இன்னும் தைக்க போகிறோம். அதாவது ஹூக் பட்டி லூப் பட்டி எல்லாமே கொடுக்க போகிறோம். இப்போது நான் துணி இந்த மாதிரி விரிச்சு போட்டால் நமக்கு எந்த அளவுக்கு துணி இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நம்ம கழுத்து பீஸை ரெடி பண்ணணும். அவ்வளோதான் ப்ளவுஸோட கட்டிங், சிம்பிள் தான். பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். நான் எந்த இடமும் ஸ்கிப் பண்ணலை, அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வர வீடியோவையும் பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம பொறுமையாக ஒரு யோசனையோடு கட் பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட்டி கை கையோட ஜாயிண்ட். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.